யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி நம்ம பெறறதுனால நமக்கு எப்படி எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், யோக சக்தி பெறுறதுனால என்ன நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், நமக்கு சூழ்நிலையை நமக்கு ஏற்றாற்போல் ஏற்படுத்துகிறது. தான் நான் சொன்னேன், எந்த விஷயத்தையும் முழுமையாக்கி கொடுப்பது, முழுமைப்படுத்துவது தான் யோக சக்தியின் அற்புதமான ஆற்றல். எதுவுமே வந்து அழிந்து போகிறதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்காது, எல்லாமே சிறப்படைவதற்கான ஒரு விஷயந்தான். அது மாதிரி எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு யோக சக்தி அதற்கான நிலையையும் வழிகளையும் ஏற்படுத்தும். அதுதான் நீங்கள் நினைக்க வேண்டும், முதலில் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது நமக்கு வேணும். நம்ம வந்து யோக சக்தி வந்துட்டு, இப்போ ஒரு ஒரு நண்பரே இருக்கட்டும், ஒரு நண்பர் உங்கள் கூட இருக்காருன்னு வைங்க, நல்ல ஒரு வசதியான ஒரு நண்பர் இருக்கார் உங்கள் கூட, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பணம் உடையாக இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் வந்து அவர் நண்பர்கிட்ட, நீங்கள் அவருக்கு தெரியாது உங்களோட ப்ராப்ளம் தெரியலன்னு வைங்க, நீங்கள் கேட்காமல் எப்படி அவர் உதவி செய்வார்? கண்டிப்பாக செய்ய மாட்டார். அவர் செய்ய தயாராக இருக்கிறாரு, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உதவி செய்வார், ஆனால் நீங்கள் கேட்கல அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அது மாதிரி யோக சக்தி என்பது உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் நினைக்கணும், ஓகே என் வாழ்க்கையில் நான் இதை பெறணும், இதை கிடைக்கணும், என்ன எதுக்கு பயன்படுத்துகின்றீர்களோ, எதை விரும்புகின்றீர்களோ, அதுக்கான முயற்சி நீங்கள் ஈடுபட வேண்டும். யோக சக்தியை பயன்படுத்தி கொண்டு அப்போ தான் அதுக்கான முயற்சி நீங்கள் ஈடுபடுமோ, அந்த முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்கும் யோக சக்தி. தொடர்ந்தாப்பில் முயற்சி செய்யணும். சிலருக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து பயிற்சிக்கு பிறகு மிக மிக விரைவில் வந்து ரொம்ப விரைவிலே மிகப்பெரிய நிலை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து குருவுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவோட ஆய்வின் பிரகாரம் பார்க்கும் பொழுது, சாதாரண நிலையில் உள்ளவர்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வீடு கூட இல்லாமல் இருப்பார்கள், ஒரு கார் இருக்காது, வீடு இருக்கு, அவர்கள் கூட இன்றைக்கி இந்த பயிற்சிக்கு பிறகு சொந்தமாக வீடு வாங்கியிருக்காங்க, சொந்தமாக கார் வாங்கியிருக்காங்க, வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக இருக்காங்கன்றது வந்து, அது வந்து குருவுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.